நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய இடத்த மார்க்கெட்னு சொல்லுவோம் ஆனால் பணத்தையே கொடுத்து பணத்தையே வாங்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா இன்னைக்கு நம்ம சோமாலி பத்தின பல பிரமிக்க வைக்கும் உண்மைகளை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோமாலி லேண்ட் தி கிரேட் சோமாலியால இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு இல்ல ஒரு நகரம்னு இதை சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வர சோமாலி ஒரு தனி நாடுன்னு இந்த உலகத்துல யாருமே ஒத்துக்கல பட் உங்களுக்கு புரியறதுக்காக சோமாலி நான் ஒரு நாடாவே கன்சிடர் பண்ணிக்கிறேன் இந்த நாட்டோட கேபிட்டலா இருக்கக்கூடியது கர்கைசா அப்படின்ற சிட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல சோமாலி ஒரு நாடா வெறும் அஞ்சு நாள் மட்டும்தான் அங்கீகரிச்சாங்க ஆறாவது நாள் இது ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிட்ட இருந்து சோமாலியாவுக்கு விடுதலை கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா சோமாலியாவோட சில பகுதிகளை இட்டாலியன்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இட்டாலியன்ஸ்க்கு கீழே தனியா பிரிஞ்ச சோமாலி லேண்ட் அப்படின்ற நகரம் சேர்ந்துக்கிட்டாங்க இந்த சோமாலி லேண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேற வேற பல குடியினர் மக்கள் தான் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல என்ன முடிவு பண்ணாங்கன்னா இட்டாலிக்கு கீழே இருந்தது போதும் நம்ம சோமாலி லேண்ட் அப்படின்ற ஒரு தனி நாடா மாறிடலாம் அப்படின்னு லோக்கல் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்க பட் இந்த உலகம் அதை ஒத்துக்கல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சோமாலி லேண்ட் தனி நாடுன்னு அவங்க சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் சோமாலி சிட்டிசன் அப்படின்னு தான் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய யாருக்காச்சும் பாஸ்போர்ட் தேவைப்பட்டா கூட அவங்க தி கிரேட் சோமாலியா கவர்மெண்ட் கிட்ட தான் போயாகணும் பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க சோமாலியாவை சேர்ந்தவங்க கிடையாது நாங்க சோமாலி லேண்ட் அப்படின்ற தனி நாட்டை சேர்ந்தவங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கல் பே தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது நம்ம நாட்டுல இப்ப யூஸ் பண்றோம்ல ஜிபே போன் பே பேடிஎம் மாதிரி அங்கேயும் எலக்ட்ரானிக்கல் பே தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இது என்னதான் சோமாலி லேண்டா இருந்தாலும் இங்க அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு தான் மதிப்பு அதிகம் சோமாலி லேண்டோட கரென்சியோட பெயர் ஷில்லிங் இதுக்கு அங்க கொஞ்சம் கூட மதிப்பே கிடையாது அதுக்கு காரணம் அங்க இருக்க இருக்கக்கூடிய முக்காவாசி பணமும் கள்ள நோட்டு தான் வேர்ல்டு பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோமாலிலாண்ட்ல இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீத பணம் பேக் அதாவது கள்ள நோட்டு அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ஷில்லிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்க சோமாலிலாண்டுக்கு போய் அங்க ஏதாவது ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா இல்ல காஃபி குடிக்கிறீங்க அதை தாண்டி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு பக்கெட் ஃபுல்லா ஷில்லிங் கரென்சியை கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருளை வாங்க முடியும் அந்த அளவுக்கு இந்த கரென்சிக்கு மதிப்பே கிடையாது நீங்க சோமாலிலாண்டுக்கு போய் வெறும் பத்து அமெரிக்கன் டாலர் அதாவது இந்திய பணத்துக்கு ஒரு எண்ணூறு ரூபாய் நீங்க அங்க கொடுத்தா கூட அங்க இருந்து ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லா அந்த நாட்டு காசை வாங்கிட்டு வர முடியும் அந்த அளவுக்கு அதோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்புறம் இந்த நாட்டுல உள்ள மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து நிறைய பேர் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போறாங்க அங்க இருந்து அமெரிக்கன் கரன்சியை இந்த நாட்டுக்கு அனுப்புறாங்க சோ இங்க அது யூஎஸ் டாலர்ஸா வரும்போது அதோட மதிப்பு அதிகம் அதை வச்சு இங்க ஒரு சிம்பிளான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு வராங்க இந்த சோமாலிலாண்டுக்கு ஒரு நாடுன்னு அங்கீகாரம் கிடைக்கல நான் சொன்னேன்ல இருந்தாலும் இந்த நாட்டுக்குள்ள பார்லிமெண்ட் இருக்கு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு கோர்ட் இருக்கு பிரசிடன்ட் இருக்காரு எலெக்ஷன் நடக்குது ஓட்டிங்கும் நடக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கேயே நடக்குது பட் இது ஒரு நாடா யாராலையும் ஒத்துக்கப்படல கிட்டத்தட்ட நித்யானந்தாவோட கைலாசா மாதிரி ஒரு நாடு இருக்கு அவ்வளவுதான் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரைம் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இங்க கள்ள நோட்டு அடிக்கிறத தாண்டி இங்க வேற எந்த ஒரு கிரைமுமே நடக்காது இந்த நாட்டிலலாம் எல்லாம் திருட்டே நடக்காது ஏன்னா இந்த நாட்டு காசை திருடுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அதை திருடி எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல இங்க வரக்கூடிய டூரிஸ்டர்ஸ் சும்மா ஒரு டாலர் ரெண்டு டாலர்னு கொடுத்து இங்க இருந்து மொத்த பணத்தையும் டப்பா டப்பாவா அள்ளிட்டு போறாங்க அது அவங்க ஒரு ஃபண்ணுக்காக இதை வாங்கிட்டு போறாங்க ஆக்சுவலா சோமாலி லேண்ட் வந்து ஒரு பாலைவனம் தான் பட் சோமாலி லேண்ட் சோமாலியா விட கொஞ்சம் கிரீனா இருக்கும் பட் இங்க இருக்கக்கூடிய நிலம் ரொம்ப ரொம்ப வீக்கான நிலம் இங்க வச்சு நம்மளால விவசாயம்லாம் பண்ணவே முடியாது ஆனா இங்க மழை அதிக அளவுல வராட்டாலும் ஒருவேளை மழை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிக பெய்யுமா அது பிளட் உண்டாகிற அளவுக்கு பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்துலயுமே அதிகப்படியான டிராயிங்ஸ் உங்களால பார்க்க முடியும் அதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் இருக்கு இப்போ நீங்க ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு டிராயிங்கா வரைஞ்சி வச்சிருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சோமாலிலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றும் அவ்வளோ அவ்வளவு கிடையாது அவங்களுக்கு கிடையாது வரக்கூடிய வரக்கூடிய மக்கள் மக்கள் அதாவது ஹோட்டலுக்கு எழுத படிக்க தெரியாததுனால அந்த ஃபோட்டோவை காமிச்சு எனக்கு இந்த உணவு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் நம்ம ஊர்லலாம் கார் ஓட்டுறது எப்படிங்க ரைட் சைட் நம்ம கார்ல ஸ்டேரிங் இருக்கும் நம்ம ஓட்டக்கூடிய ரோடு லெஃப்ட் சைடா இருக்கும் நம்ம ஓவர்டேக் பண்றது ரைட் சைட் சோ ரைட் சைட் மூலமா ஓவர்டேக் பண்ற பண்றது நம்ம நாட்டுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி பட் இங்க எப்படின்னா இங்கேயும் கார்ல ரைட் சைடு தான் ஸ்டியரிங் இருக்கு பட் நம்ம நாட்டுல மாதிரி லெஃப்ட் சைடு ரோட்ல ஓட்டக்கூடாது ரைட் சைடு ரோட்ல தான் இவங்க காரை ஓட்டணும் அப்படி இருக்கும்போது ஸ்டியரிங் வந்து லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும் கரெக்டா பட் அவங்க இது கூட இன்னும் புரிஞ்சுக்காம சோமாலிலாண்ட் ரைட் சைடு ஸ்டியரிங் இருக்கக்கூடிய கார்ஸ் மட்டுமே இம்போர்ட் பண்றாங்க ஒன்னு அவங்க அந்த ரூலை சேஞ்ச் பண்ணும் இல்ல ஸ்டியரிங் வேற சைட்ல இருக்கக்கூடிய காரையாவது இம்போர்ட் பண்ணணும் சோமாலிலாண்டை பொறுத்த வரைக்கும் உணவு முறைகள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெரைட்டியை நம்பி வெரைட்டியை எதிர்பார்த்தலாம் நம்ம சோமாலிலாண்டுக்கு போக முடியாது இங்க ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஒரு மீல் தான் இங்க அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தா அதிக அளவுல ஆட்டுக்கறி அதுக்கப்புறமா ஒட்டக கறி ஒட்டக கறியை இவங்க ரொம்ப விரும்பி அதிகமா சாப்பிடறாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன சோமாலி லேண்ட் வந்து இட்டாலியோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு அதனால இங்க பாஸ்தாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதை தள்ளி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பனானா அப்புறமா எப்போவாது டீ காஃபி இதை தள்ளி இங்க எந்த ஒரு உணவும் பெருசா இல்ல சோமாலி லேண்ட்ல ஓரளவுக்கு ஃபாஸ்டான இன்டர்நெட்டு ஒய்ஃபை வசதியும் இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் இங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாவே இங்க வந்து ஆன்லைன்ல தான் அதுக்கு அதுக்காக இங்க இன்டர்நெட் அதிக அளவுல தேவைப்படுது பட் இன்டர்நெட் இங்க சீப் கிடையாது சோமாலிலாண்ட் மக்களுக்கு ஒரு ஜிபி டேட்டாக்கு சோமாலிலாண்ட் மக்கள் இந்திய பணத்துக்கு நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துதான் வாங்க வேண்டியதா இருக்கு பட் நீங்க டூரிஸ்டர்ஸா போனீங்க அப்படின்னா ஹோட்டல் ஏர்போர்ட்ல எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்கும் நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல சோமாலிலாண்ட் வந்து சோமாலியா கூட தான் இருந்துச்சு பட் சோமாலியா இந்த சோமாலிலாண்ட்ல இருக்கக்கூடிய மக்களை மட்டும் ரொம்ப ரொம்ப சித்திரவாதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த சோமாலிலாண்ட் மக்கள் இதுக்கு மேல இத தாங்கிக்க முடியாது அப்படின்னு தனியா வந்தாங்க அவங்களோட தலைநகரமா

வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க